அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். எந்த ஒரு தொடக்கமும் கொண்டாடப்படுவதாக நம்முடைய மரபிலே அமைந்திருக்க பார்க்கிறோம். புதிதாக வாழ்க்கையை தொடங்குபவர்கள், நாம் புதிதாக குடியேறிய வீட்டில் அந்த முதல் நாள் கொண்டாட்டம், புதிதாக வாங்கிய ஒரு பொருளை முதல் முதலில் பயன்படுத்தும் போது கூட அது ஒரு கொண்டாட்ட மனப்பான்மையோடு இருக்க பார்க்கிறோம். அப்படி இருக்க நம்முடைய அன்றாட அலுவல்களை ஆவணப்படுத்துவதற்காக காலமாக அமைந்திருக்கக்கூடிய இறைவனின் கொடையாக இருக்கும் ஒரு நாள் பொழுதிலிருந்து தொடங்கி ஒரு வாரம், மாதத்தின் தொடக்கம், பல மாதங்கள், 12 மாதங்களின் சேர்த்தியாக இருக்கக்கூடிய வருடத்தின் துவக்கம் என்று காலச்சக்கரம் சுழன்று வரக்கூடிய அந்த அமைப்பை, அது தொடங்கிய இடத்திற்கு வந்து மறுபடியும் சேர்ந்து புதிதாக ஒரு துவக்கம் என்று அமையும் போது அந்த காலத்தை மங்களகரமான காலமாக கருதி அதிலே நாம் கொண்டாட்டங்களை முன்னிறுத்தி சென்ற காலத்திற்கு இறைவனுக்கு நன்றி தெரிவித்து வரக்கூடிய காலங்களிலும் மகிழ்ச்சியும் இன்பமும் மங்களமும் பொங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடங்குகிறோம். ஒரு வருடத்தின் துவக்கத்தை விழா மனப்பான்மையோடு கொண்டாடுதல் என்பது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு சமூக கலாச்சார பிரிவுகளைச் சேர்ந்தவர்களும் வழக்கமாகத்தான் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மை ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியிலிருந்து தொடங்கிய ஜனவரி மாதத்தினுடைய முதல் தேதி வருடப்பிறப்பாக இந்தியாவில் கூட ஆட்சி முறைக்கும் அலுவல் முறைக்கும் கொண்டாடப்பட்டாலும், நம்முடைய பாரம்பரியத்தின் அடிப்படையில் நாம் நம் முன்னோர்கள் பயின்று வந்த நாட்காட்டியினுடைய அமைப்பிலே சித்திரை மாதம், அந்த மாதத்தினுடைய முதல் நாள், அதுதான் மாதம் மற்றும் வருடத்தினுடைய துவக்கமாக, புதிதாக ஒரு ஆண்டு தொடங்கக்கூடிய நாளாக கருத்தில் கொள்ளப்படுகிறது. இது தமிழ்நாட்டில் என்று இல்லை, இந்தியாவினுடைய பல்வேறு மொழி இனக்குழுவினர்களும் இதே அளவில்தான் கிட்டத்தட்ட ஆங்கில மாதத்தில் ஏப்ரல் மாதத்தினுடைய நடுவிலே ஒரு 10-12 தேதி தொடங்கி 15-17 தேதிக்குள்ளே பல்வேறு பெயர்களிலே வேறு வேறாக அழைத்தாலும் ஆண்டின் துவக்கத்தை அதோடு ஒட்டித்தான் கொண்டாடுகிறார்கள். இப்படி ஒரு அமைப்பு, இப்படி ஒரு நாட்காட்டி வருவதற்கு என்ன காரணம்? தமிழ் புத்தாண்டு என்று இதை நாம் குறிப்பிட்டு சொன்னாலும் வாஸ்தவத்தில் இந்தியர்களுக்கு இதுதான் புத்தாண்டாகவே இருக்க வேண்டும். ஆங்கில புத்தாண்டு என்றதற்கு பெயர் வைத்து ஜனவரி மாதம் 1 தேதியை கொண்டாடலாமே தவிர இதை நாம் புத்தாண்டு என்றுதான் அழுத்தி சொல்ல வேண்டும். அப்படி ஒரு சிறப்பு இந்த புத்தாண்டிற்கு. என்ன காரணத்தால் இந்த தேதியோடு, இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்பதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம். தமிழ் புத்தாண்டு என்று இதை நாம் சொல்லி பழகிவிட்டதாலும், தமிழர்கள் எங்கு சென்றாலும், அவர்கள் கடல் கடந்து அயல் நாடுகளுக்கு சென்றாலும் கூட, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா என்று சென்ற இடத்திலெல்லாம் இந்த தேதியைத்தான் பன்னெடுங்காலமாக அவர்கள் வருடப்பிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். சூரியனை வைத்தும் சந்திரனை வைத்தும் நாட்காட்டிகளை வரையறை செய்து கொண்டுதான் பண்டைய சமூகங்கள் காலக்கணக்கை பார்த்து வந்தார்கள். சூரியனை முன்னிறுத்தி செய்யக்கூடிய நாட்காட்டியிலே மேஷம் முதல் சூரியன் 12 ராசிகளிலும் ஒவ்வொரு ராசியாக பிரயாணம் செய்வார் என்பன போன்ற ஒரு அமைப்பிலே, நம்பிக்கையிலே ஒவ்வொரு மாதத்திற்கும் 12 ராசிகளினுடைய பெயரை வைத்து அழைப்பார்கள். அதன்படிக்கு முதல் மாதமாக இருக்கக்கூடிய சித்திரை மாதத்தை நாம் மேழ மாதம் என்று இன்றைக்கும் கூட கேரளாவிலே இருப்பவர்களெல்லாம் அந்த ராசிப்பெயரை சொல்லி அழைப்பதை அறிவோம். இரண்டாவது மாதம் ரிஷப மாதம் என்றும், மீனம் என்று தொடங்கி இப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் சூரியன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ராசியின் பெயரை இட்டு அழைப்பார்கள். தமிழிலோ சித்திரை, வைகாசி போன்ற அந்த பெயர்களெல்லாம் அந்தந்த மாதத்தில் பௌர்ணமி தினத்தன்று எந்த நட்சத்திரத்தோடு கூடி சந்திரன் இருக்கிறாரோ, உதாரணத்திற்கு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி எப்போதுமே சித்ரா நட்சத்திரத்தில் தான் வரும். அதனால் இந்த மாதத்திற்கு சித்திரை என்றே பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அதேபோலே வைகாசி விசாகம், தையில் வரக்கூடிய பூசம், மாசி மகம், மார்கழியிலே மிருகசிரீஷம் போன்ற நட்சத்திரங்கள் பௌர்ணமி தினம் அந்த மாதத்தில் எந்த நட்சத்திரத்தில் கூடி இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தின் பெயரையே மாதத்திற்கிட்டழைக்கும் வழக்கத்தையும் பார்க்கிறோம். இப்படி ராசி பெயர்கள் ஒரு பக்கம், மற்றொரு பக்கத்திலே அந்தந்த மாதத்தில் பௌர்ணமி அன்று சந்திரனோடு கூடியிருக்கும் நட்சத்திரம் என்று, இப்படி இரண்டு அமைப்புகளிலே இங்கே இந்தியாவில் நாம் பண்டைய அமைப்பிலே காலக்கணக்கை அறுதியிடும் போது 12 மாதங்களுக்கும் பெயர் சூட்டி வைத்திருக்கிறோம். அது அப்படி இருக்க தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டு என்று அழைக்கக்கூடிய சித்திரை மாதத்தின் முதல் நாள், இதற்கான வரலாற்று பின்புலம் என்ன?
பண்டைய தமிழ்ச் சமூகம் இந்த வருடப்பிறப்பு என்றோர் அமைப்பை கொண்டாடியதை பற்றி அதிகமான குறிப்புகள் நமக்கு கல்வெட்டுச் சான்றுகளாக கிடைக்கவில்லை. ஆயினும் அதை ஒரு விழாவாக கொண்டாடியதற்கான சான்றுகள் அதிகம் இல்லை என்றாலும், தலைநாளாக, தலைநாள் என்பது முதல் நாள் என்று கணக்கில் கொண்டால், வேங்கை மரத்திலே பூ பூக்கக்கூடியதென்பது பங்குனி மாதத்தின் கடைசி வாரம் அல்லது சித்திரை மாதத்தினுடைய தொடக்கத்தில்தான். எந்த காலப்பொழுதில் வேங்கை மரங்கள் பூ பூக்கத் தொடங்குகின்றனவோ அதுதான் முதல் நாள் அல்லது தலைநாள் என்று கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதேபோலே மேஷ மாதம்தான் மாதக்கணக்கிலே முதலில் வருவது என்ற கணக்கை சொல்லும் விதமாக ஆடு தலையாக என்ற வரியும் சங்கப்பாடல்களிலே பயின்று வர பார்க்கிறோம். இங்கே ஆடு என குறிப்பிடப்படுவது மேஷ மாதத்தை. மேஷ மாதம், சித்திரை மாதம், அது முதல் மாதம் என்று பொருள்படவே பாடல்கள் பாடியிருக்க பார்க்கிறோம். அதன் பிறகு நமக்கு 8-9 நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த நிகண்டு நூல்களில் ஆவணி மாதம் தொடங்கி ஒரு வருடத்தின் மாதங்களை கணக்கிடக்கூடிய வழக்கம் இருக்க பார்க்கிறோம். கணக்கிடுவதற்கு ஆவணி மாதத்தை முன்னிட்டு சொன்னாலும் அதை வருடத்தின் முதல் மாதமாக நேரடியாக எங்கும் குறிப்பிடப்படவில்லை. சற்றேறக்குறைய ஒரு 15 நூற்றாண்டிற்கு பிறகு இந்த காலக்கணக்கிலே நாம் இன்றைக்கு அனுஷ்டிக்கக்கூடிய சித்திரை மாதம்தான் வருடப்பிறப்பு என்பதை தெளிவாகவே பேசி வழங்கி வந்திருக்கிறார்கள். அதனால் ஆரம்ப காலத்திலிருந்தே வேங்கை மரங்கள் பூக்கக்கூடியதான சித்திரை மாதமும் ஆடுதலையாக என்பதினாலே மேஷமாசமாக அறியப்படும் சித்திரை மாதம்தான் இங்கே இந்தியாவில் பன்னெடுங்காலமாக பல்வேறு மொழி பேசக்கூடிய இந்தியர்களும் வருடத்தின் தொடக்கமாக வைத்து கொண்டாடியிருக்க முடியும் என்பதை ஒருவாறு அறிய முடிகிறது. இதைத் தொடர்ந்து 14-15 நூற்றாண்டிலிருந்து தொடங்கி சம்வத்சராதி என்ற வடமொழி சொல்லால் இதே சித்திரை மாதத்தினுடைய தொடக்கத்தை கோயில்களிலே விசேஷமான வழிபாடுகளோடு நடத்துவதற்கு மன்னர்களும் மற்றைய அடியவர்களும் நிபந்தனைகள் கொடுத்ததை பார்க்க முடிகிறது. ஆண்டு என்ற சொல்லை சம்வத்சரம் என்ற வடமொழி சொல்லால் குறித்தால், சம்வத்சராதி எனப்படுவது அந்த வருடத்தின் தொடக்கத்தை குறித்து, ஒரு வருடத்தின் முதல் நாளை குறித்து என்று பொருள் கொண்டால், வருடத்தின் தொடக்கத்தை சிறப்பான வழிபாடுகளோடு கூடி கோயில்களிலே நடத்தி வந்தார்கள் என்பதை அறிய முடிகிறது. சித்திரை மாதத்திலிருந்து கணக்கிட்டு இந்தெந்த மாதத்தில் இப்படி இப்படி விழாக்கள் நடைபெறும் என்பதை போன்ற குறிப்புகளையும் கோயில் கல்வெட்டுகளிலே 15-16 நூற்றாண்டிற்கு பிறகு காண முடிகிறது. இப்படி தொடர்ந்து வரக்கூடிய சான்றுகள் அது நமக்கு சித்திரை மாதத்தை மறைமுகமாகவும் நேரடியாகவும் காண்பிப்பதாகத்தான் அமைந்திருக்க பார்க்கிறோம். 1622 வாக்கிலே போர்ச்சுகீசியர்கள் இலங்கையிலே தமிழர்கள் அதிகம் வாழ்ந்து வந்த திருக்கோணேச்சரம் திருத்தலத்தை, பாடல் பெற்ற சிவத்தலமான திருக்கோணேச்சரத்தை கொள்ளையடித்தபோது அது தமிழர்கள் கொண்டாடக்கூடிய வருடப்பிறப்பினன்று என்பதை குறிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் 1622 ஏப்ரல் மாதத்தில் நடந்த அந்த கொள்ளை நிகழ்ச்சியை விவரித்து, அன்றைய தினம் இந்த தமிழ் பேசக்கூடிய இவர்களெல்லாம் வருடத்தின் தொடக்கமாக கொண்டாடுவதால் கோயிலிலே நல்ல கூட்டம் இருந்ததையும், அப்போதுதான் போர்ச்சுகீசியர்கள் அந்த கோயிலையும் அங்கே இருந்த அடியார்களையும் கொள்ளையடித்த செய்தியையும் அவர்களே பதிவு செய்திருக்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் ஒரு 500-600 ஆண்டுகளாக நேரடியாக தெளிவான சான்றுகளும், அதற்கும் முன்பாக சங்ககாலம் தொடங்கி மறைமுகமான சான்றுகளும் சித்திரை மாதத்தையே முதல் மாதமாக கொண்டு தமிழர்கள் வருடப்பிறப்பை கணக்கிட்டதை பார்க்க முடிகிறது. அதேபோல் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் வெவ்வேறு மொழி பேசக்கூடியவர்களும் கிட்டத்தட்ட இதே காலத்தை ஒட்டித்தான் வருடத்தினுடைய தொடக்கத்தை கொண்டாடி வருவதை பார்க்கிறோம். அன்றைய தினம் தமிழர்கள் அவர்களுடைய வீடுகளை சுத்தம் செய்தும், அழகான மாவிலை தோரணங்களால் அலங்கரித்தும், மங்களமான பொருட்களையெல்லாம் பூசை அறையில் அழகாக அலங்கரித்து வைத்து வழிபாடு செய்து விருந்துண்ணுதல் என்பதையும், உறவினர்கள் நண்பர்களை அழைத்து அவர்களோடு அந்த விருந்தை பகிர்ந்து கொள்ளுதலையும், கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதையும் பார்க்கிறோம். அதே நாளை கேரளத்திலும் இலங்கையிலும் விஷு என்றும், விஷு புண்ணியாகாலம் என்றும் அழைத்து கொண்டாடுகிறார்கள். அன்றைய தினம் வீடுகளிலே வயதில் மூத்தவளான பெண்மணி அதற்கு முந்தைய நாள் இரவே வழிபாடு தாம் செய்யக்கூடிய பூசை அறையில் முகம் பார்க்கும் கண்ணாடி, தங்க ஆபரணங்கள், பணக்கட்டுகள், சில்லறை காசுகள், மஞ்சள், குங்குமம், பழவகைகள் இவைகளையெல்லாம் அழகாக அலங்காரம் செய்து, மலர்களால் அலங்காரம் செய்து காலை வேளையிலே
ஒவ்வொருவராக கண்விழித்தெழுந்து வர இந்த மூதாட்டி அங்கே இருக்கும் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு ஒவ்வொருவரையாக கையை பிடித்து அழைத்து வந்து அந்த மங்களமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கணிகாணுதல் என்ற சடங்கை செய்வதை பார்க்கலாம். அன்றைய தினம் மா, பலா, வாழை ஆகிற முக்கணிகளும் விருந்திலே தவறாது இடம்பெறுகின்றன. இந்த மூன்று கனிவர்க்கங்களும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய காலம் அது பங்குனி சித்திரை மாத காலம்தான். அதனால்தான் அந்த காலத்திற்கே உரிய மலர்கள், அந்த காலத்திற்கே உரிய பழங்களையெல்லாம் வைத்து அன்றைய தினத்தின் கொண்டாட்டம் அமைந்திருக்க பார்க்கிறோம். எப்படி பார்த்தாலும் சித்திரை மாதத்தை தவிர்த்து மற்றொரு மாதத்தை இங்கே இந்தியர்கள் வருடப்பிறப்பாக அனுஷ்டிக்கும் முறையை பண்டைய இலக்கியங்கள் எதுவும் பதிவு செய்யவில்லை. நேரடியாகவோ மறைமுகமாகவோ கல்வெட்டுகளிலோ பண்டைய பாடல்களிலோ அல்லது பழக்க வழக்கங்கள் மரபுகளிலோ சித்திரை மாதமும் அது சார்ந்திருக்கக்கூடிய குறியீடுகள்தான் வருடத்தினுடைய துவக்கத்தை குறிப்பதாக, தொடங்குவதை குறிப்பதாக இருக்க பார்க்கிறோம். இப்படி எல்லா மொழி பேசக்கூடிய இந்தியர்களும் வருடத்தின் துவக்கத்தை இறைவனை நினைத்து அவரை வழிபாடு செய்து மங்களகரமான செயல்களிலே ஈடுபட்டு அந்த வருடத்திற்கான பலன்களை பஞ்சாங்கங்கள் மூலமாக கணித்து அந்த பஞ்சாங்கத்தை கற்றறிந்த ஜோதிடர்கள் வாசித்து காண்பித்து அந்த வருடத்தின் பலன்களை அவர்கள் எடுத்துச் சொல்ல கேட்டு மகிழக்கூடிய அமைப்போடு இருக்க பார்க்கிறோம். ஒரு வருடத்தினுடைய காலக்கணக்கின்படி அப்போது இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பின்படி அந்த வருடம் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்யும், கிரகண காலங்கள் எப்போது, அந்த காலத்தில் அந்த வருடத்தில் விளையக்கூடிய பயிர் எது, நஷ்டமடையக்கூடிய பயிர்கள் எவையவை என்பது வரையிலும் கூட பல நேரங்களிலும் துல்லியமாக கணித்து மகர சங்கராந்தி, தீபாவளி, ஆடி மாத பிறப்பு முதலிய விழாக்களின் காலங்களும் துல்லியமாக கணித்து சொல்லப்பட்டு பொது பலன்களாகவும் விசேஷ பலன்களாகவும் குறிப்புகள் பஞ்சாங்கங்களிலே கொடுத்திருக்கக்கூடிய அமைப்பை நாம் பார்க்கிறோம். இப்படி வரக்கூடிய இந்த ஆண்டின் துவக்கத்தை எல்லோரும் எல்லா வளங்களையும் பெற்று எல்லோரும் நல்ல நிலையை அடைந்து இன்பமும் எழிலும் எங்கும் நிறைந்திருக்கும்படியாக ஒரு மங்கள துவக்கமாக கொண்டாடக்கூடிய அமைப்பு எல்லோர் மனதிலும் பொங்கும் மகிழ்ச்சியை கிளறக்கூடியதாக இருக்கும். அத்தனை சிறப்பு வாய்ந்த ஆண்டு தொடக்கம் சித்திரை மாதத்தினுடைய சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.